அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜான்சன். திருநெல்வேலி மாவட்டம் நாங்குநேரி ஒன்றியம் அலப்புப்புரம் ஊராட்சி மக்கள் விழிப்புணர்வு மையத்தின் மாநில ஒருங்கிணைப்பாளர் பேசுகிறேன். பல்வேறு கிராம சபை, ஆர்டிஐ, கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் மற்றும் COVID-19 அரசு நல உதவி திட்டங்கள் குறித்து பல்வேறு காணொலிகள் நம்ம சேனலில் தொடர்ந்து பதிவிட்டு வரும். என்னுடைய வீடியோக்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுக்கு வரணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆல் சூஸ் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம பகுதிகளில் மேபி உங்கள் பகுதிகளில் உங்கள் நீங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் குடிநீர் சரிவர உங்களுக்கு கிடைக்கல, இல்லை அனுமதி இல்லாமல் நிறைய முறைகேடு தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதை சரி செய்கிறதுக்கு நாங்கள் மனு கொடுத்திருந்தது நடக்கலைன்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக அதனை குறித்து தகவல்களை பெற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நகர்வு பண்ணலாம். அது எங்கள் பகுதிகளில் எப்படி பண்ணோம், அதுக்கு என்ன ரிப்ளை கிடைச்சிது, ரியாக்ஷன் என்ன ஆச்சுது, அதை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோடய சேனலில் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருந்தேன். என்னோடய சேனலில் நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா எல்லா வீடியோக்களும் தனித்தனி தொகுப்புகளாக இருக்கும். இது வரைக்கும் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட் குறித்து 62 வீடியோக்கள் இருக்குது, கிராம சபை ஆலோசனை குறித்து 7 வீடியோக்கள், COVID-19 குறித்து 23 வீடியோக்கள், GPDP குறித்து 9 வீடியோக்கள், RTI குறித்து 21 வீடியோக்கள், கிராம சபை தொகுப்பு குறித்து 64 வீடியோக்கள் இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த RTI, இதே போல் RTI குறித்து 21 வீடியோக்கள் உள்ள பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா RTI என்ன, இது வரைக்கும் நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வாங்கியிருக்கேன், அதனுடைய ரிப்ளை என்ன கிடைச்சிது, ஒவ்வொரு முக்கியமான செக்ஷன் RTI எந்தெந்த செக்ஷனில் அப்ளை பண்ணுவோம், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், 2G எப்படி கலாய்வு பண்ணலாம், கலாய்வு பண்ணதனுடைய வீடியோ, ஃபர்ஸ்ட் அப்பீல், இப்படி பல்வேறு காணொலிகள் தொடர்ந்து நம்ம சேனலில் பதிவிட்டுட்டே வரும். 20 பட்டா சம்மந்தப்பட்ட RTI, இப்படி நிறைய வீடியோக்கள் நம்ம தொடர்ந்து பதிவிட்டுட்டு வரோம். RTI போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நிறைய ஒரு நல்ல கிளாரிட்டி கிடைக்கும். குடிநீர் சம்மந்தமாக நான் வந்து இத்தகவல் எனக்கு சுற்றி வந்தாலும் பரவாயில்ல, டெய்லி ஆனாலும் பரவாயில்ல, கண்டிப்பாக வேணுங்கிறதுக்காக நான் சென்னை தலைமைச் செயலகத்துக்கு அனுப்பியிருந்தேன். ஆனால் தற்போது இன்றைக்கி எனக்கு இப்போ கிடைச்சிருக்க நாலேஜ் படி நம்ம வந்து பொது தகவல் அலுவலர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு அனுப்பினாலே போதுமானது. இது நான் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி மூவ் பண்ணது. அப்போ வந்து எதுவுமே கிடைக்கலன்னா ஒரு வேகத்தில் சென்னைக்கு அனுப்புவோம், அங்கே சுற்றி வரட்டு அப்படிங்கிற இதில் அப்படி அனுப்பினேன். மாவட்ட ஆட்சியர்களுக்கு அனுப்பினாலும் போதுமானது, அங்கேருந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்புவாங்க, அதாவது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரிய ஆஃபீஸ்க்கு அனுப்பி டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதில் ஒரு சில டீட்டெயில் வந்து நகராட்சி, அதாவது BDO ஆஃபீஸ் மூலமாக ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும், இல்லை பேரூராட்சி மூலமாக உங்களுக்கு டாக்குமெண்ட் மெயின்டைன் பண்ணக்கூடிய ஆஃபீஸ் மூலமாக சம் டீட்டெயில் தர வேண்டியிருக்கும். அங்கேயும் ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு எல்லா டீட்டெயிலுமே தந்துட்டாங்க. ஃபுல் மனுவும் RTI உங்கள் பகுதிகளில் எவ்வளோ இணைப்பு இருக்குது, அது சம்மந்தப்பட்ட கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். எனக்கு என்ன பதில் கிடச்சிருக்கு, எனக்கு தாமதமாக கிடைச்சாலும் ஆனால் முதல் மேல்முறையோடு இரண்டாம் மேல்முறையோடு எல்லாமே பண்ணிவிட்டேன். விசாரணைக்கு வரக்கு முன்னாடி எனக்கு எல்லா பதிலும் கிடைச்சிருச்சு. தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்திலேருந்து சம்மந்தப்பட்ட துறைக்கு ஃபார்வர்ட் பண்ணி எனக்கு வாங்கி தந்துட்டாங்க. அதாவது ஒரு சில கேள்விகளுக்கு எனக்கு பதில் தரல, அது சம்மந்தப்பட்ட துறைக்கு அனுப்பி அதுவும் வாங்கி தந்துட்டாங்க. அப்படி என்னெல்லாம் கேள்வி கேட்டேன், உங்கள் பகுதியில் சில என்ன திட்டத்தின் கீழே தண்ணி ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். கூட்டு குடிநீர் இப்போ எங்களுக்கு வந்து தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம், உங்களுக்கு என்ன டேம் பவானியா, என்ன குடிநீர் திட்டம் காவேரியா, அந்த திட்டத்தை போட்டு குறிப்பிட்டு கேளுங்க. அதாவது என்னுடைய கிராமத்திற்கு எந்த தேதி, எந்த மாதம், எந்த ஆண்டு முதல் தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் வழங்கப்பட்டு வருகிறது. அவங்க பதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அக்டோபர் 2003 முதல் நாங்குநேரி திசைமலை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் வழங்கப்பட்டு வருகிறேன்னு சொல்லி தந்திருக்காங்க. இது எதுக்காக கேட்டனா, எங்கள் பகுதியில் ஆற்று தண்ணீர் தரவே இல்லை, எங்கள் ஊரில் போர் போட்டு ஆழ்துளை கிணறு மூலமாக தண்ணி தந்துட்டுருக்காங்க. அது பேமெண்ட் எதுவும் போகுதா, இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எவ்வளோ நாள், அந்த டீட்டெயிலெலாம் கலெக்ட் பண்ணுறதுக்காக இது மூவ் பண்ணது. அலப்புபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி குடிநீர் மூலம் தண்ணீர் வழங்க மொத்தம் எத்தனை நல்லிகள் எந்தெந்த இடங்களில் அமைக்கப்பட்டுள்ளது? அலப்புபுரம் கிராமத்திற்கு நாங்குநேரி திசைமலை கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் குடிநீர் மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் எட்டி வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. எங்களுக்கு ஊருக்குள்ளே நல்லி தான் வச்சுருக்காங்க, டேங்கு பைப் வச்சுருக்காங்க, மேலே ஏறாது, நல்லிக்கே தண்ணி வராது, அதனால தான் இந்த கேள்வியை கேட்டேன். அதாவது கேள்விங்கிறது எனக்கு நான் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்காக மேக் பண்ணது. நீங்கள் உங்கள் ஊருக்கு எப்படி கேட்டால் அது செட் ஆகுங்கிறத இது வந்து ஒரு மாடலாக ரெஃபரன்ஸாக வச்சுடுங்க. உங்கள் ஊருக்கு என்ன தேவையோ அது இருந்தாலும் மைக் பண்ணிவிடுங்க. இதுக்கான PDF, இந்த PDF-லேருந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், தாராளமாக பயன்படுத்திடுங்க. வேர்டு PDF மாடல் அந்த காப்பியாக என்கிட்ட இல்லை, இது நான் ஃபுல்லாக கையால் எழுதுனது. நீங்கள் இதை யாராவது ப்ரிப்பேர் பண்ணால் கூட வேர்டில் டைப் பண்ணி அதை எனக்கு அனுப்பி விட்டிங்கன்னா வருங்காலங்களில் யாராவது கட்டாவது நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுறேன். ஓகே,
அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் மூலம் வழங்கப்படும் தண்ணீர் அளவு அறிந்து கொள்ள வாட்டர் மீட்டர் எந்த இடத்தில் அமைக்கப்பட்டுள்ளது? உங்கள் ஊருக்கு குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தண்ணி ப்ரொவைட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக மீட்டர் வச்சுருக்கணும். அந்த இது எங்களுக்கு வந்து இட்டமளி சாத்தாவளம் சாலையில் ஊருக்கு நுழைவுப்பதில் இடதுபுறமாக அமைக்கப்பட்டுள்ளன்னு சொல்லி வச்சுருக்காங்க. அந்த மீட்டர் வந்து வேலையே செய்யாது, மண்ணுக்குள்ளே முங்கி கிடக்குது. அதை பழுது பார்க்க சொல்லி ஒரு கம்ப்ளைண்ட், அதாவது இப்படி உங்களுக்கு எதாவது தண்ணியே ப்ரொவைட் பண்ணல மீட்டர் இருக்குன்னா அந்த ரீடிங்லாம் கேளுங்க, ஒவ்வொரு மாதமும் என்னென்ன ரீடிங் சொல்லி. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் எத்தனை வீட்டு குடிநீர் இணைப்புகளுக்கு தண்ணி வழங்கி வருகிறது? மேற்கண்ட கிராமத்திற்கு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் வீட்டு குடிநீர் இணைப்புகள் எதுவும் வழங்கப்படவில்லை. அலப்பபுரம் ஊராட்சி தனி அலுவலர் அவர்களுக்கு விவரம் கேட்டு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. இது ஏன் கேட்டேன்னா, நம்ம ஜல் சக்தி அபியான் அந்த வெப்சைட்டில் போகும்போது இந்த ஸ்கீம் கீழே இவ்வளோ இணைப்புகள் கொடுத்துருக்கோம்னு சொல்லி டீடைல் கேட்டிருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துறதுக்காக தான் இந்த கேள்வி முன் வச்சுருந்தேன். ஆனால் இவங்க அவங்க டிபார்ட்மெண்ட் மூலமாக எதுவும் கொடுக்கல, வீடியோ ஆஃபீஸ் மூலமாக கொடுக்குறாங்கங்கிற மாதிரி குறிப்பிட்டு அங்கே அனுப்பியிருக்காங்க. அந்த தகவலும் தந்துட்டாங்க. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் மேல்நிலக்க தொட்டியில் ஏற்றி விநியோகிக்கப்படுகிறதா அல்லது நேரடியாக பைப்லைன் மூலம் விநியோகிக்கப்படுகிறதா? எங்களுக்கு நல்லி வச்சு தான் தண்ணி தருவாங்க, எதுவும் கம்ப்ளைண்ட் பண்ணால் அப்பப்போ வரும். ஆனால் இது உறுதிப்படுத்துறதுக்காக மீண்டும் ஒரு கேள்வி வச்சிருந்து, அவங்க மேல்நிலை நீர்த்தக்க தொட்டியில் ஏற்றி வழிவகை செய்யப்பட்டுள்ளன்னு சொல்லி தந்திருக்காங்க, ஆனால் தண்ணி வராது. இந்த தகவலை அங்கே கலெக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணோன்னா, ஊராட்சி செயலாளர்கிட்ட பேமெண்ட் எதுவும் கொடுக்காங்க, வீடியோட்டும் அழுத்தம் கொடுத்தோம், இப்போ தண்ணியே தரல ஏன் பேமெண்ட் கொடுக்குறீங்கன்னு சொல்லி புஷ் பண்ணி பேமெண்ட்லாம் நிறைய ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம், தண்ணி தந்ததுக்கப்புறம் கொடுப்போன்னு சொல்லி. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் வழங்க அரசு செலவு செய்த திட்ட மதிப்பு எவ்வளவு என்ற தகவல் வழங்கவும். 200 பயன்பெற, அதாவது அந்த ஸ்கீம் வந்து 299 பயனர் நிறைய வில்லேஜ் கவர் பண்ணாங்க, அதனுடைய மதிப்பு வந்து அப்போதைய மதிப்பு 43 கோடி. பர்டிகுலராக எங்கள் ஊருக்கு மட்டும் தரல, ஒரு 30 கிலோமீட்டர் கவர் பண்ணி எல்லா இடத்துக்கும் தண்ணியை ப்ரொவைட் பண்ணுறாங்க. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் எத்தனை லிட்டர் வழங்கப்பட வேண்டும் என்று அரசு ஆவணத்தில் உள்ளது? வழங்கப்பட வேண்டிய வடிவமைக்கப்பட்ட குடிநீர் அளவு 61,200 லிட்டர். ஒரு பெர் டேக்கு அவங்க அவ்வளோ லிட்டர் தரணும், ஆனால் தரமாட்டிருக்காங்க. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 4 ஒன்றுக்கு எத்தனை லிட்டர் வழங்கி வருகிறார்கள் என்ற தகவல் வழங்கவும். குழாய் உடைப்பு கசிவு மின்தடை காலங்களை தவிர 3 நாட்களுக்கு ஒரு முறை சராசரியாக 30,000 லிட்டர் வழங்கப்பட்டு வருகிறது. இது ஃபுல்லாக தவறான பதில், தரவே இல்லை. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் பம்பிங் ஸ்டேஷனுக்கு இடையே உள்ள பைப்லைனில் வேறு கிராமத்திற்கு எதுவும் தண்ணீர் வழங்கப்படுகிறதா என்று தகவல் வழங்கும். ஆம், வெறுமனை விஜயச்சிமாடு காமராஜ் நகர் கடையங்குளம் வடலைவிலை ஆகிய கிராமங்களுக்கு தண்ணீர் வழங்கப்பட்டு வருகிறது. இது எது கேட்டோம்னா, எங்களுக்கு டைரெக்டாக தந்தால் தான் தண்ணி வரும், அதனால் இந்த கிராமங்களை தவிர்த்து நேரடியாக பைப் கொடுத்தாங்கங்கிற மாதிரி இது இந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கேள்வி முன் வச்சுருந்தோம். அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் 1 ஜனவரி 2017 முதல் 31/5/2019 வரை எவ்வளவு தண்ணீர் மாதம் வாரியாக வழங்கப்பட்டுள்ளது என்ற தகவல் வழங்கவும். பிரதி மாதம் 800 KL வீதம் வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லி பதில் தந்திருக்காங்க, ஆனால் தரலை, அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கோம் பேமெண்ட்டை. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் மூலம் தண்ணீர் எந்த மணி நேரம் வரை வழங்கப்படுகிறது? தண்ணீர் வந்து காலங்களை தவிர 12 மணி நேரம் பம்பிங் செய்யப்படுகிறது. இதில் கேள்வியிலையும் ஒரு சின்ன தவறு இருக்குது, அதாவது எந்த மணி நேரம் முதல் எந்த மணி நேரம் வரை வழங்கப்படுகிறதுன்னு சொல்லி கேளுங்க. எந்த மணி நேரம் முதல் அந்த வேடை நான் மிஸ் பண்ணியிருக்கேன், அது நீங்கள் புதுசாக ஆட் பண்ணுறவங்க ஆட் பண்ணிவிடுங்க. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் வழங்கும் பம்பிங் ஸ்டேஷன் உள்ள அரசு பணியாளர் எண் மற்றும் அவரது ஊதியத்தொகை என்ற தகவல், அவருக்கு எவ்வளோ பேமெண்ட் கொடுக்குறீங்க? அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அவுட் சோர்சிங் சோர்ஸ் பணியாளர்கள் மூலம் அதை கான்ட்ராக்டில் தான் போட்டிருக்காங்க, பெர்மனண்ட் அரசு பணியாளர் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் வழங்கும் பம்பிங் ஸ்டேஷனில் உள்ள ஜென்ரேட்டருக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்து, அவங்க டீசல் செலவு எதுவும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் டீசல் ஜென்ரேட்டர் ஓடும், அது என்ன மாதிரி எடுக்கிறாங்கங்கிறது எனக்கும் தெரியலை. அங்கே ஜென்ரேட்டர் இருக்குது, அதை மெயின்டைன் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, அந்த டீடைல் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லி தான் கேட்டிருந்தேன். அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு குடிநீர் வழங்குவதற்காக உள்ள பைப்லைனில் பராமரிப்பு பணிகளுக்கு செய்யப்பட்ட தொகை, பராமரிப்பு பணி எதுவும் பண்ணலன்னு சொல்லி தந்திருக்காங்க. நிறைய டேமேஜ்லாம் ஆச்சு, சரியெல்லாம் பண்ணாங்க, அந்த பேமெண்ட்லாம் எப்படி எடுத்தாங்கன்னு தெரியல. அலப்பபுரம் கிராமத்திற்கு தாமிரபரணி கூட்டு நீர் வழங்காமல் மற்றும் பட்டாக்கரை தொடர்பாக புதிதாக அமைக்கப்பட உள்ள பைப்லைன் நீர் ப்ராஜெக்டுக்காக உயர் அலுவலருக்கு பரிந்துரை செய்யப்பட்ட கடித நகல், அது அவங்க உள்ள ஷார்ட்டேஜ் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் நீங்கள் வந்து மூவ் பண்ணியிருப்பீங்க, எங்களுக்கு கூடுதல் தண்ணி தாங்கன்னு சொல்லி, அது அப்படி எதுவும் அவங்க மூவ் பண்ணியிருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கிறக்காக அந்த லெட்டர்லாம் கேட்டிருந்தேன். அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, திசை கூட்டு குடிநீர் வழங்காமல் கூட்டு குடிநீர் வழங்காமல் மற்றும் பட்டாக்கரை தொடர்பாக புதிதாக குடிநீர் தெற்கு விஜயநகரம் தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியிலிருந்து
மன்னார்புரம் கூட்டு ரோடு வழியாக இட்டமளித்தரை மட்ட நீர்த்தேக்க தொட்டிக்கு வழங்க 3314,00,000 திட்ட பிரேரணை தயாரிக்கப்பட்டு ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. இந்த ஆர்டி கேட்கும்போது மீண்டும் அந்த இது மாற்றம் செய்யப்பட்டு மீண்டும் சமரிக்கப்படவுள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஏன்னா எவ்ரி இயர் மெட்டீரியல் காஸ்ட்டு ப்ளஸ் லேபர் காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ டிலே ஆச்சுன்னா அதுக்கான அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். திரும்பவும் ரிமைண்டர் பிரேரணை அந்த டாக்குமெண்ட் தயாரித்து அனுப்புவாங்க. அலப்பப்புறம் ஊராட்சியில் உள்ள வீட்டு குடியிருப்புகள் எத்தனை என்ற தகவல் வழங்கவும் நன்னிகளம் ரெண்டு கிராமம் வரையே கிட்ட வந்து அது பிடி ஆஃபீஸ்க்கு அனுப்பியிருந்தாங்க, அதை தந்துட்டாங்க. அதுவும் கீழே நம்ம பார்க்க போகிறோம். அலப்புறம் ஊராட்சியில் உள்ள திருநெல்லிகளின் மொத்த எண்ணிக்கை இதுவும் பிடி ஆஃபீஸ் கேட்டிருக்காங்க. அதாவது திருநெல்லி எத்தனை இருக்குதுன்னு சொல்லி அதுவும் தந்திருக்காங்க, அது சொல்கிறேன். அடுத்தது அலப்புறம் ஊராட்சியில் உள்ள வீட்டு குடியிருப்பில் பெற்றுள்ள நபர்கள் இதுவும் தந்திருக்காங்க, ஆனால் இவங்க தரல, பிடி ஆஃபீஸ்லாம் தந்திருக்காங்க. அலப்புறம் ஊராட்சியில் உள்ள வீட்டு குடியிருப்புக்கு முன் வைப்பு தொகை எவ்வளோ செலுத்தியுள்ளார்கள் அது பிடிஓ தந்திருக்காங்க, இவங்க தரல. புதிய குடியிருப்பு பெற யாரிடம் விண்ணப்பம் வழங்க வேண்டும், முன்வைப்பு தொகை எவ்வளோ செலுத்த வேண்டும் என்ற தகவல் இதுவும் பிடிஓ அனுப்பியிருக்காங்க, அவங்க தரல. பிடிஓ தந்துட்டாங்க, அதாவது இவங்க குடிநீர்வடிகள் வரையும் தரல, பிடிஓ தந்திருக்காங்க. அலப்புறம் ஊராட்சியில் வீட்டு குடியிருப்பு ஒன்றுக்கு ஒரு நாளுக்கு எத்தனை லிட்டர் தண்ணீர் வழங்கப்படுகிறது என்ற தகவல் வழங்கவும் இவங்க எதுவும் ப்ரொவைட் பண்ணல, ஆனால் பிடிஓ மூலமாக தந்ததாக தந்திருக்காங்க தகவல். கிராம ஊராட்சியில் வசிக்க நபர் ஒருவருக்கு எவ்வளவு லிட்டர் தண்ணீர் வழங்க வேண்டும் என்று அரசு ஆவணத்தில் உள்ளது. குடிநீர் வடிகால் வாரியம் மூலமாக தந்த பதில் வந்து 40 லிட்டர்னு சொல்லி தந்திருக்காங்க. அலப்புறம் ஊராட்சிக்கு வழங்கப்பட்டுள்ள தாமிரபரணி கூட்டு குடிநீர் திட்டம் தொடங்கியது முதல் 4 தேதி வரை எவ்வளவு ரூபாய் அலப்புறம் ஊராட்சியிலிருந்து செலுத்தியுள்ளார்கள் என்ற பேப்பரத்தை மாதம் வாரியாக தகவலாக வழங்கவும். இந்த டீட்டெயில் மட்டும் தரல, இது 100 ரூபா கூட செகண்ட் அப்பீல் பேருக்குன்னு விசாரணை வரும்போது கண்டிப்பாக வாங்கணும். அலப்புறம் ஊராட்சி நன்னிகளம் கிராமத்திற்கு எந்த ஆண்டு எந்த மாதம் முதல் குடிநீர் வழங்கப்படுகிறது? இது எங்களுடைய ஊராட்சியில் உள்ள 100 குக்கிராமம். 2008 முதல் 185 குடிப்புகளுக்கான குடிநீர் திட்டத்தின்படி 10,000 லிட்டர் மேல்நிலையத்துக்கு தொட்டி அமைத்து தண்ணீர் அங்கே வந்து ஆ தண்ணி ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது அக்செப்டபுள். ஒரு சில கேள்விகளுக்கு பதில் தரலைன்னு சொன்னேன், அதுக்கு வந்து ரெண்டாவது வந்து பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து தந்திருந்தாங்க. 4 லிட்டர் கடிதம் மூலம் தங்களுக்கு இணைத்து அனுப்பப்படுன்னு சொல்லி பிடிஓ ஆஃபீஸ்லேருந்து வாங்கி அனுப்பியிருக்காங்க. எத்தனை வீட்டு குடியிருப்புன்னு கேட்டிருந்தேன், 157 கிராம வரையாக கேட்டிருந்தேன். குக்கிராமம் எங்கள் கிராமத்துக்கு 133, இன்னொரு நன்னிகளம் கிராமத்துக்கு 24. நல்லிகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டிருந்தேன், எங்களுடைய கிராமத்துக்கு 62, நன்னிகளம் கிராமத்துக்கு 9 நல்லிகளும். வீட்டு குடிநீர் இணைப்பட்டுள்ள கேட்டிருந்தேன், அதுக்கு பேமெண்ட் கட்ட சொல்லியிருந்தாங்க, ஆனால் இது அப்பீல் பண்ணி வாங்குறதுனால பேமெண்ட் கட்டாமல் அதனுடைய விபரத்தையும் வாங்கியிருக்கேன். முன் வைப்பு தொகை எவ்வளோ கட்டணும் சொல்லி கேட்டாக்க 1,000 ரூபான்னு தந்திருக்காங்க. அலப்புறம் வச்சியில் புதிய குடிநீர் பெற யாரிடம் வழங்க வேண்டும், அதாவது ஜல் சக்தி மிஷன் திட்டத்தின் மூலம் இப்போது வந்து புதுசாக விண்ணப்பம்லாம் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை அப்ளை பண்ணிவிடுங்க, உங்கள் பிடிஓ ஆஃபீஸ்லேயோ இல்லை உங்கள் ஊராட்சி செயலாட்டையோ மனு கொடுத்து எனக்கு குடிநீர் வேணும்னு சொல்லி உங்கள் ரேஷன் அட்டை ஆதார் கார்டு இருக்கக்கூடிய வீட்டு குடிநீர் வீட்டு வரி ரசீது எல்லாத்தையும் இணைச்சி ஒரு மனு கொடுத்து வச்சுருங்க, கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணுவாங்க. வீட்டு குடிநீருக்கு ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி வழங்கப்படும் கேட்டதுக்கு 55 லிட்டர் ஒரு நபருக்கு வீதம், காலை 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் தண்ணி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. அவங்க 40 லிட்டர் கொடுத்தாங்க, இவங்க 55 லிட்டர் கொடுத்துருக்காங்க. பயனாளிகள் பேர்லாம் கேட்டிருந்து அதையெல்லாம் இணைச்சி தந்துட்டாங்க, அது இன்னொரு 20 பக்கம்தான் போகுது, அது இதில் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் தான் வேஸ்ட்டு, அது உங்களுக்கு தேவையான தகவலும் கூட அல்ல. அதனால் இந்த தகவல் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஃபைல் லிங்க் இருக்கும். என்னுடைய இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அடுத்து என்ன வீடியோ பதிவிடணும்னு நீங்கள் விருப்பப்பட்டு அதை கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான டாக்குமெண்ட் கோத்துரு பண்ணி கண்டிப்பாக விரைவில் அடுத்த வீடியோ பதிவிடுகிறேன். நன்றி, வணக்கம்.